அகிலம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் முக்கிய தலைப்புச் செய்திகள். நிபுணர்கள் குழுவுடன் ஆலோசனை நடத்தி கோவிட் அபாயம் இல்லையென உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என இராணுவ தளபதி தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று ஆரம்பம். பயண கட்டுப்பாடுகளை நீக்கினாலும் அதனை தவறான முறையில் பயன்படுத்த வேண்டாம் என்றும், மக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளாவிட்டால் நாட்டிற்கு பேரழிவாக மாறும் அபாயம் உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல்களை பரப்புவது பிடியானையின்றி கைது செய்யப்படக்கூடியதொரு குற்றமாகும் என காவல்துறை எச்சரிக்கை. ஜனாதிபதி அலுவலகம் உள்ளடங்கலான சில அரச இணையதளங்களில் சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக கூறி பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது. மாத்தளை ரத்தோட்டை பகுதியில் மிளகு தோட்டம் ஒன்றிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர் மீது தோட்டத்தின் உரிமையாளர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதில் ஒருவர் மரணம். வரலாற்று பிரசித்தி பெற்ற நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலய வருடாந்த ஆலய உற்சவம் தற்போது நாட்டில் உள்ள கொரோனா சூழ்நிலை காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக ஆலய அறங்காவலர் சபையினர் அறிவிப்பு. வவுனியாவில் கோவிட் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 5 தனியார் நிதி நிறுவனங்கள் இன்று சீல் வைத்து மூடப்பட்டதாக போலீசார் தகவல். ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கடந்த 7 நாட்களில் மாத்திரம் இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக 305 பேர் உயிரிழப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைக்கும் இடமாக கொழும்பிலுள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு பிரகடனம். குத்தளம் கட்பட்டி கல்குடா பிரதேசத்தில் 2 பேரிடம் 1 லட்சம் ரூபாய் கப்பம் பெற முயற்சித்த விமானப்படையைச் சேர்ந்த 3 கைது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1028 பேர் கைது. அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. இம்மாதத்துக்குரிய ஓய்வூதிய கொடுப்பனவை எதிர்வரும் 10ஆம் தேதி வழங்குவதற்கு விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி தெரிவிப்பு. அனைத்து வங்கிகளையும் திறந்த நிலையில் வைத்திருக்க வேண்டுமெனவும், பரிவர்த்தனைகள் சீராக நடைபெறும் நோக்கத்திற்காக வரையறுக்கப்பட்ட ஊழியர்களுடன் சேவைகளை முன்னெடுக்குமாறு மத்திய வங்கி கோரிக்கை. அதிகளவில் கடல் மாசு ஏற்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் 5ஆம் இடத்தில் இலங்கை. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.